Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. Innal hamdalillah was salatu was salamu ala rasulillah amma ba'd. Marhaban bikum ila mahadi ad-da'wati li dirasati al-Qur'aniyya. Mahad dawa Qur'aniyya kalbi nilayathirku ungalai varaverikkirom. Darsuna al-yawm an kitabi al-Arabiyyatu bayna yadaik al-wahdatu al-khamisa at-ta'amu wash-sharab. அன்பான மாணவர்களே, இன்று நாம் படிக்கிறக்கூடிய புத்தகம் அல் அரபிய பைன எதைக், உங்களுடைய கரங்களிலே அரபு மொழி என்ற இந்த புத்தகத்தில் நாம் இதுவரை 4 யூனிட்களை முடித்திருக்கிறோம். வஹ்தா என்றால் யூனிட். இந்த புத்தகத்தில் 8 யூனிட்ஸ் இருக்குது. சமானியத்த வஹ்தாத் இருக்குது. இதில் இந்த சமானிய வஹ்தாத்தில் 4 வஹ்தாத்தில் முடிச்சிட்டோம் நம்ம. அதில் முதலாவது யூனிட் அத்தஹியத்து ஒ தஆருஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிட்டை பார்த்தோம். அடுத்து அல் உஸ்ரா என்ற யூனிட் பார்த்தோம். மூன்றாவதாக அஸ்ஸக்கன் என்ற யூனிட் பார்த்தோம். நான்காவதாக அல் ஹயாத்துல் யௌமியா என்ற யூனிட் பார்த்தோம். இப்பொழுது 5வது யூனிட் அத்தஆம் ஒ ஷராப் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தகத்துடைய சிறப்பம்சமான உரையாடல் அமைப்பில் இருப்பதால் மாணவர்களுக்கு எளிதான முறையிலே அரபு மொழியை பேச எழுத விளங்க கற்றுக்கொள்ள முடியும். த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆக கருதப்படக்கூடிய ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. மஹாரத்து அல் ஹிதாப், மஹாரத்து அல் கிதாபா, மஹாரத்து அல் ஃபஹம் அல் மஸ்மு, இவை அனைத்தும் வந்துவிடுவதால் இதை எளிய முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அத்தாம் ஓஷராம், உணவும் பருகுதலும். இதில் நாம் வளமையாக உரையாடலுக்கு செல்வதற்கு முன்பாக நாம் அந்த உரையாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒத்த வார்த்தைகளை பார்ப்பது வழக்கம். இதில் கூட ஒத்த வார்த்தை பார்ப்போம். அல் முஃப்ரதாத்து, முஃப்ரதுன் அப்படிங்கிறதுடைய பன்மை தான் அல் முஃப்ரதாத்து இல்லையா. அல் அருத் காட்சி, பிக்சர், உந்துர் வஸ்தமி வாயித், பாருங்கள் கேளுங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள் என்று வந்திருக்குது. என்னென்ன வார்த்தை பயன்படுத்த போகிறோம்? ஃபாக்கிஹத்துன், ஃபாக்கிஹத்துன்னா ஃப்ரூட்ஸ் இல்லையா. அருசுன், அருசுன் அல்லது ருசுன் ரெண்டுமே சொல்லலாம். அரிசி ரைஸ். சமக்குன், ஃபிஷ் மீன். ஹுபுசுன், பிரெட் ரொட்டி. இதுதான் குப்பூஸ் குப்பூஸ்னு சொல்கிறாங்க இல்லையா. கொஞ்சம் அரேபியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் போய் நம்ம என்ன செய்கிறோம், டிஷ்ஷில் ஆர்டர் பண்ணுவோம், குப்பூஸ் குப்பூஸ்ங்கிறோம். இதுதான் ஹுபுஸ் தான், இந்த ஹுபுஸ் ரொட்டி. யக்குலு, சாப்பிடுகிறார் அல்லது சாப்பிடுவார். அக்கல அப்படின்ற ஃபேல் மாதிரிக்கு தான் முதாரியாக யக்குலுன்னு வருது. அக்கலை சாப்பிட்டான், யக்குலு சாப்பிடுவான். அதே மாதிரி மத்தஅமுன், ரெஸ்டாரண்ட். அஷா, அஷானா டின்னர். இதே இது ஐனுக்கு கசரா கொடுத்துட்டோம்னா இஷா வயிறோம். அதான் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, அல்ல அஷாவும் கபல் இல்லை இஷா அப்படின்னு சொல்லுவாங்க. டின்னர் எப்போதுமே இஷா தொழிலுக்கு முன்னாடி சாப்பிட்றணும். அதான் வந்து இயற்கையான ஒரு முறையும் கூட, ஒரு நேர்த்தியான ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவும் கூட. ஆனால் அதிகமான பேர் நம்ம இதை பின்பற்றுறது கிடையாது, ஃபாலோ பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஹதா உன், இது வந்து லஞ்சு. ஃபத்தூருன் அல்லது ஃபுத்தூருன், பிரேக்ஃபாஸ்ட். வஜ்பாத்துன்னா மீல்ஸ், டிஷ்ஷஸ். வஜ்பாத், வஜ்பத்துன் அவருடைய பொருள் தான் வஜ்பாத், ஒரு மீல்க்கு சொல்கிறது. வஜ்பாத்துன்னா பல மீல்ஸ். வஸ்னுன், கிலோ, நிறுவை, நிலுவைக்கு சொல்கிறது, நிறுவைக்கு அளவு. வசனுன், கலீருன் கொஞ்சம், கசீருன் அதிகம். மியத்து கீலின், 100 கிலோ. சமீனுன், குண்டான, பருமனான. நஹீஃபுன், ஒல்லியான. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோமா? அல் ஹிவாரு பைன காசிம் வ சாலிம். எப்போதுமே நம்ம ஒரு ஹிவார் ஆரம்பிக்கும்போது, அல் ஹிவார் அல் அவ்வல், முதலாவது கான்வர்சேஷன் யாருக்கு பற்றி நடக்கும்போது? காசிம் என்பவருக்கும் சாலிம் என்பவருக்கும் பற்றி நடக்கப் போகிறது. காசிம் கேட்குறார், இப்போ ஐன ததுஹபு யா சாலிமு, சாலிமே எங்கே நீங்கள் போகிறீங்கன்னு கேட்குறார். அப்போ சாலிம் சொல்கிறாரு, இலல் மத்தஅமி, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன். அதாவது அதுஹபு இலல் மத்தஅமின்னு இருக்கும், அதுஹபுங்கிறத போக்கி இலல் மத்தஅமின்னு சொல்கிறாங்க. இப்போ பேசும்போது நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை இல்லையா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இலத் தொ ஆம், இலல் மத்த அமி. த
தொஆம் அப்படிங்கிறது உணவுன்னு அர்த்தம். இஸ்மு மக்கான்னு சொல்லுவாங்க, இது ஒரு வசன். இஸ்முல் மஸ்தர்னு சொல்லுவாங்க, இஸ்மு மக்கான்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்மு மக்கானுக்கு என்னென்னா ஒரு மீமை மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த மஸ்தரோடு, அது என்ன ஆயிரும் உங்களுக்கு இஸ்முல் மக்கான், இடத்தை குறிக்கக்கூடியதாக மாறிடும். பாருங்கள், தொஆம் அப்படிங்கிறது உணவு, அதில் மீம் சேர்த்துக்கிட்டோம் மத்த ஆம் உணவு உண்ணும் இடம். சுஜூதுனா சஜிதா செய்கிறது, அதில் மீம் சேர்த்துக்குங்க மஸ்ஜிது சஜிதா செய்யும் இடம் பள்ளிவாசல் இல்லையா. கதப எழுதினான் அதில் மீம் சேர்த்துக்குங்க மக்தபுன் எழுதும் இடம் அதான் ஆஃபீஸு. இப்படி வந்து நிறைய பார்க்கலாம். இஸ்மு மக்கான் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் மீம் சேர்ந்துருக்கும். இது மஃபாலுன் அல்லது மஃபைலுன் அப்படிங்கிற வசனில் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லா. ஓகே, காசிமுன் இப்போ காசிம் கேட்குறாரு கம் வஜ்பத்தன் தக்குல் ஃபில் யோமி அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக ஒரு நாளில் நீ எத்தனை மீல்ஸ் சாப்பிடுவ, எத்தனை தடவை சாப்பிடுவ, ரெண்டு தடவையா மூணு தடவையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இங்கே கம்முன்னு வந்திருக்கு இல்லையா, கம்ங்கிறது ஒரு லர்ஃபை குறிக்கக்கூடியது. இப்போ கம்ங்கிறது வந்து பொதுவாக ரெண்டு வகையாக வரும், கமல் ஹபரியாக வரும், கமல் இஸ்திஃபாமியாகவும் வரும். கேள்வி கேட்குறதுக்காண்டி வரும்போது கம் என்ற வார்த்தைக்கு அடுத்ததாக ஒரு இஸ்மு முஃபரதாக வரும், மன்சூபாக வரும். இதுதான் ரூல், எப்போ ஞாபகம் வச்சுருங்க. இதத்து நஹ்வியா இது போன்று நான் நஹ்வுடைய சட்டங்களை சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுனால தான் டெஸ்ட்டுகளில் நான் கேட்கும்போது இதை மறந்துடுறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கம் அப்படின்னா எத்தனைன்னு அர்த்தம். இந்த கம்முங்கிற ஹருஃப் வரும்போது என்ன செய்யும், கம்முங்கிறது உங்களுக்கு இஸ்திஃபாமியாவாகவும் வரும். இஸ்திஃபாமியான என்ன, அலிஃபு சீனு தா ஃபா ஹா அலிஃபு மீம் யா தா மர்பூத்தா இஸ்திஃபாமி அப்படின்னா கேள்வி கேட்குறதுன்னு அர்த்தம். கேள்விக்காண்டி வரும். அப்போ வரும்போது என்ன செய்யும், கம்முக்கு அடுத்ததாக வரக்கூடிய இஸ்மு இருக்கு இல்லையா நவுன், அது ஒருமையாக இருக்கும், பன்மையாக வராது, ஒருமையாக வரும். அதில் என்ன இருக்கும், மன்சூபாக வரும், நசப் செய்யப்பட்டு வரும், ஃபத்தாக வரும். அதனால் தான் கம் வஜ்பத்தன்னு வந்துருக்கு, கவனிச்சிங்களா. இதே இது சில சமயம் கம் வந்து ஹபரியாவாக வரும், ஒரு செய்தியை கொடுக்கும். உதாரணமாக கம் ரஜுலின் ரஐத்து, நான் எத்தனையோ மனிதரை பார்த்துருக்குறேன் அப்படின்றதுக்கு வரும். அப்போ அது என்ன செய்யும்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய இஸ்மு இருக்கே முதாஃபாக வரும், கஸ்ராவாக மஜ்ரூராக வரும், கம் ரஜுலின் வரும். அதே மாதிரி சில சமயம் கம்முக்கு முன்னாடி பா சேர்ந்து வரும், பிகம் இஷ்தரைத்த எத்தனைக்கு நீ வாங்கின, பிகம் திர்ஹமின் இஷ்தரைத்த எவ்வளோ ரூபாய்க்கு நீ வாங்கின. அப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்னா பா வந்திருக்கனால திர்ஹம்ன்றதுக்கு மக்சூராக அது வருது நினச்சிடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து கம் அப்படிங்கிறது இதாஃபத்தில் வரும். ஸோ இதாஃபத்தாக முதாஃபுதாஃபிலையாக வந்து பாக்கு மஜூராக மாறுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து கம் வஜ்பத்தன் வருது. அப்போ இது வந்து கம் அல் ஹபரியாவா அல்லது கம் இஸ்திஃபாமியாவா, ஹபரியான ஹா பா ரா யா தா மர்பூத்தா ஹபரியா இல்லை, இது கம் இஸ்திஃபாமியா. கம் வஜ்பத்தன் த குலு ஃபில் யோமி, ஒரு நாளையிலே நீ எத்தனை வஜ்பா சாப்பிடுவாய், அக்கல சாப்பிட்டான் யக்குலு சாப்பிடுவான். அதுலேருந்து த குலு அப்படின்னா என்னது, முகாத்தபு முதக்கரு முஃப்ரது மஅருஃபான ஃபேலு முஸ்பத்தான ஃபேலு முதாரியான ஃபேலு இப்படி தான் தர்கீப் சொல்லணும். புரியுதுங்களா, கம் வஜ்பத்தன் த அக்குலு ஃபில்யோமி. இப்போ சாலிம் வந்து திரும்ப சொல்கிறாரு ஆக்குலு சலாச வஜ்பாத்தின் அப்படிங்கிறார், நான் ஒரு நாளைக்கு மூன்று வஜ்பாக்கள் சாப்பிடுவேன், மூன்று மீல் சாப்பிடு மூணு தடவை சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். ஆக்குலு அக்கல யக்குலுலேருந்து ஆக்குலு நான் சாப்பிடுவேன், அஃபலு நான் சாப்பிடுவேன் அப்படின்றதில் வருது. முதாரியான ஃபேலு முத்தக்கல்லிமு முஃப்ரது மஅருஃபான ஃபேலு முஸ்பத்தான ஃபேலு. புரியுதுங்களா. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சலாசான்னு வரும்போது ஏன் வஜ்பாத்தின்னு வந்திருக்குது கசராவாக. அப்போ அதது மஅதூது பாடம் உங்களுக்கு தனியாக இன்ஷாலாக நான் நடத்துகிறேன். அதது மடனை என்ன, நம்பர்ஸ் அரபிக்கில் வந்து அததுன் அததுன் அப்படின்னா நம்பர்னு சொல்லி அர்த்தம். மஅதூதுன்னு சொன்னால் என்னப்பட்டது, அதாவது இந்த இடத்துல பாருங்கள் சலாசங்கிறது அதது, வஜ்பாத்துங்கிறது மஅதூது. அப்போ அதது எப்போது முன்னாடி ஒரு நம்பரு, அந்த மஅதூது பின்னாடி வரும். இப்போ நம்பர்ஸ் வந்து அரபிக்கில் வந்து அதுக்கும் தனியாக இலக்கண சட்டம் இருக்குது, அது என்னச்சாலும் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் விளங்கிங்க, ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குது, அடுத்து மூணுலேருந்து பத்து நம்பர் வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குது, அப்புறம்
11லேருந்து 19 வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குது. அது மாதிரி 20, 30, 40, 50 ஒரு சட்டம் இருக்குது. 100, 1000 ஒரு சட்டம் இருக்குது. அது மாதிரி 21லேருந்து 99 வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குது. இதை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அதை நான் விளங்கிட்டீங்கன்னா ஈஸி சிம்பிள் இன்ஷால்லா. அது ஒரு சந்தர்ப்பத்தில் தனியாக கிளாஸ் எடுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே மன்உத் நஅத்தாக வரும். அதே மாதிரி முதக்கருக்கு முதக்கர் வரும், மோன்னஸ்க்கு மோன்னஸ் வரும். உதாரணமாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் ஜஅ ரஜுலுன் வாஹிதுன், ஒரு ஆண் என்னிடத்தில் வந்தான் அப்படின்னு அர்த்தம். ஜ அனி ரஜுலுன் வாஹிதுன், என்னிடத்தில் ஒரு மனிதன் வந்தான். இப்போ பாருங்கள், ரஜுலுன்றது வந்து ஆண்பால், அதனால் வந்து வாஹிதுன்றது சிஃபத்தாக வந்திருக்குது. சிஃபத்தன் என்ன நேத்தாக வந்திருக்கு மன்னுவத்துக்கு, மன்னுவத்தை நேற்று படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி வந்து ஜஅத்து இம்ரஅத்துன் வாஹிதத்துன், ஒரு பெண் வந்திருக்கிறாள். இங்கே பாருங்கள், இம்ரஅத்துன்றது பெண்பால், அதோடைய நேத்தாக வாஹிதத்துன் வந்திருக்குது. இது ஒரு சட்டம். 1, 2 பார்த்திங்கன்னா முதக்கர் மோன்னஸு, இது வந்து தோதுவாக வரும். ஆனால் 3லிருந்து 10 வரைக்கும் சட்டம் மாறும். 3லிருந்து 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா நேத்து மனுவத்தா வராது. நம்பரு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நம்பர் முன்னாடி போயிடும், மாதுது பின்னாடி வந்துடும். இங்கே பாருங்கள், 1க்கும் 2க்கும் நம்பர் வந்து பின்னாடி வந்து மாதுது முன்னாடி வருது. ரஜுலுன்றது மாதுது முன்னாடி வந்துருச்சு, வாஹிதுன்றது அதது பின்னாடி வந்துச்சு இல்லைங்களா. ஆனால் இங்கே நம்பர் 3லேருந்து நம்பர் 10 வரைக்கும் ஆப்போசிட்டாக போயிடும். எப்படி போயிடும், நம்பர் வந்து முன்னாடி போயிடும், மேதுது பின்னாடி வந்துடும். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தனியாக கிளாஸ் எடுப்பேன் சார், இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க சுருக்கமாக. அதாவது இங்கே நம்ம கொடுத்துருக்குற மாதிரி சலாச வஜுபாத்தின்னு வந்திருக்குது. இப்போ பாருங்கள், நம்பர் முன்னாடி இருந்துருச்சு, வஜுபாத் பின்னாடி இருந்துருச்சு. இப்போ வரும்போது இது எப்படி நம்ம எக்ஸாக்டாக அதை பார்க்குறதுன்னு சொன்னால், முதலாவது நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் வந்து ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் வருவது, அதுக்கடுத்துள்ள மாதுதை வச்சு தான். மாதுது வஜுமாத்துங்கிறது என்னது, மோனஸ் வந்திருக்கு இல்லையா, அலிஃப்தா வந்து மோனஸ் பண்பாலோடைய பெண்பாலோடைய அடையாளம். ஸோ நம்பர் வந்து முதக்கராக வரும். மாதுது ஆண்பாலாக வந்துச்சுன்னா நம்பர் பெண்பாலாக வரும். உதாரணமாக இந்த இடத்துல வந்து அஃபராதின்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன், 3 பேர் வந்தாங்க அப்படின்னா சலாசத்த அஃப்ராதின்னு வரும். அப்பாருங்க, சலாசத்த தா மறுபூத்தா பெண்பாலோட அடையாளம், அது வந்து சலாசத்தான்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதது ஆண்பாலாக வருவதும் பெண்பாலாக வருவதும் மதுதான அந்த வார்த்தையை கணித்து தான். இது ஒரு சட்டம். ரெண்டாவது சட்டம் பார்த்திங்கன்னா அது இதாஃபத்தில் தான் வரும், பன்மையாகத்தான் வரும். பாருங்கள், வஜ்பத்துன் அப்படிங்கிறது ஒருமை, மேலே கம் வஜ்பத்தன் வந்திருக்கு பாருங்கள் ஒருமை. ஏன் இங்கே பன்மையாக வந்திருக்குது அப்படின்னா, இதான் சட்டம். 3லேருந்து 10 வரைக்கும் நம்பர் முந்தி வரும், மதுது அதாவது எண்ணப்படக்கூடிய அந்த பொருள் இருக்குல்லையே ஆப்ஜெக்டிவ், அது பின்னாடி வரும் ஆப்ஜெக்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி வரும்போது அது கசர் செஞ்சு இலாஃபத்தில் வரும், பன்மையாக வரும். புரியுதுங்களா? அதனால தான் சலாச வஜுபாத்தின்னு வந்திருக்குது. இன்ஷால்லா இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம இந்த அல் அதது அல் மதுது அப்படிங்கிற பாடத்தை நான் தனியாக இன்ஷால்லா லைவ் போர்டில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அதில் உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். இந்த இடத்துல நீங்கள் விளங்கிக்கிங்க, சலாச வஜுபாத்தின்றது அதது மதுது, இதெல்லாம் சேர்ந்து ஆக்குலுன்ற ஃபேலுக்கு மஃபூல் ஆகிடுச்சு, அவ்வளோதான். 3 மீலை நான் உண்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்னென்ன மீல்ஸ் பாருங்கள், அல் ஃபுத்தூர அல்லது ஃபத்தூர. ஃபாக்கு வந்து ஃபத்தாகவும் கொடுக்கலாம், லம்மாவும் கொடுக்கலாம். ஃபுத்தூர்னு யூஸ் பண்ணுறாங்க சவுதியிலலாம், ஃபத்தூர்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கதா, அடுத்து அஷா. பாருங்கள், இந்த ஃபுத்தூர் கதா அஷாலே பாருங்கள் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. ஃபத்தூர் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, சரியான அர்த்தம் இதுதான். நம்ம சாப்பிடாமே இரவு ஃபுல்லாக இருந்துட்டு அதை பிரேக் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்றோம்ல காலையில், அதான் ஃபத்தூர் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஃபத்தாரா அப்படின்னு சொன்னால் நோம்பு திறக்கு இருக்கு அர்த்தம், ஈத் உல் ஃபித்ர்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து ரைட்டு. அதனால் வந்து காலை நேரம் கொஞ்சமாக சாப்பிடணுன்றதுக்குள்ளே வருது. அடுத்து கதான்னு சொன்னால் ரொம்ப வெயிட்டாக சாப்பிட்றது. கதான்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து பவர், அதேமாதிரி வந்து ஸ்டெமினான்றதுக்கு அர்த்தம். அடுத்து அஷான்னு சொன்னால் கொஞ்சம் இருட்டாக இருக்கக்கூடிய ஒன்றுன்னு அர்த்தம், ஒரு மங்கி போயிருக்கிறது. அப்போ கொஞ்சம் லைட்டாக சாப்பிடணும். ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு விளக்கம் தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக எடுத்துக்காதீங்க. இது மாதிரி அல் ஃபுத்து அல் ஃபத்தூர அல்லது ஃபுத்தூர காலை சாப்பாடு, கதா அண்ணா மதிய சாப்பாடு, இரவு அஷா, இஷான்னு சொல்லிடக்கூடாது, தொழுகை அப்படின்னு அஷா இரவு சாப்பாடு. இந்த 3 விதமான சாப்பாடுகள் இருக்குது. இப்போ காசிம் கேட்குறாரு, ஹாதா கசீருன் ஜித்தா, இது ரொம்ப அதிகமே அப்படிங்கிறார்.
ஆக்சுவலாக வந்து மூணு நேரம் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல், ரெண்டு நேரம் தான் சாப்பிடணுன்றது ஒரு சில மக்கள்கிட்ட உள்ள பழக்கம். வடநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இரண்டு நேரம் தான் சாப்பிட்றாங்க. காலையில் அவங்க வந்து டீ பிஸ்கட்டோடு முடிச்சுக்கிறாங்க, நாஸ்டாக கதிரே பாதாம் அப்படிங்கிறாங்க ஊரில், நாஸ்டாக வந்து பாதாம் அளவுக்கு தான் சாப்பிடணுமா. மதிய சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிட்றாங்க, இரவு சாப்பாடு வந்து 5 மணி 6 மணிக்கெலாம் சாப்பிட்றாங்க. வடநாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும் அது. ஓகே, பாகிஸ்தானிஸ் ஆப்கானிஸ்தானிஸ்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ் மக்கள் சவுத் இண்டியன்ஸ்லாம் 3 நேரம் தான் சாப்பிடுவோம் நம்ம, அப்படி பழகிட்டோம். அரபுகள் அப்படித்தான். ஓகே, காசிம் சொல்கிறாரு அதா கசீரன் ஜித்தன் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிங்கிறார். ஆனால் ஆக்குழு வஜுபத்தன் வாஹிதா, ஒரே ஒரு மீல்ஸ் தான் சாப்பிட்றேங்கிறார். இப்படி சாப்பிடக்கூடாது இல்லையா? அதான் சாலிம் சொல்கிறார் ஹாதா கலீலுன் ஜித்தா அப்படிங்கிறார், ரொம்ப கம்மியாலாம் இருக்குது அப்படிங்கிறார். காசிம் சொல்கிறாரு மாதா தக்குலு ஃபில் கதாயி, மதிய உணவிலே என்ன சாப்பிடுவ அப்படின்னு கேட்குறேன். அப்போ சாலிம் சொல்கிறாரு ஆக்குலு அல் அருஸ வல் ஹுப்ஸ, நான் ரொட்டியும் சாப்பிடுவேன் சோறு சாப்பிடுவேன். சில பேர் ரொட்டி சாப்பிடுவாங்க, சோறு சாப்பிடுவாங்க இல்லையா, ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றேங்கிறார். மாதா தாக்குலு அன்ட்ட நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்குறேன். காசிம் சொல்கிறாரு ஆக்குலு அஸ்ஸமக வஸ்ஸலத்த வல் ஃபாக்கிஹத்த, நான் மீனை சாப்பிடுவேன் சாலட் சாப்பிடுவேன், சலத்தானா சாலட், அதே மாதிரி ஃபாக்கிஹ ஃப்ரூட் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். சாலிம் கேட்குறார் அப்போ மா வசனுக்கு எவ்வளோ வெயிட் நீங்கன்னு கேட்குறாரு. உடைய வெயிட் என்ன? காசிம் சொல்கிறாரு சித்துவனை கீழன் அப்படிங்கிறார், 60 கிலோ அப்படிங்கிறார். இங்கேயும் பாருங்கள் நம்பர்ஸ் வருதா, நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அதாவது 20லேருந்து 20, 30, 40, 60, 50, 60, 70, 80, 90, அதாவது இஷ்ரோன் சலாசோன் அர்பாவோன் ஹம்சோன் சித்தோன் அடுத்து வந்து சபஓன் டிசோன் வரைக்கும் என்ன சட்டம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மஹ்தூது ஒருமையாக வரும், மன்சூபாக வரும், புரியுதுங்களா? அதனால தான் இங்கே கீழன் வருது, கீழோன்னா கிலோன்னு அர்த்தம், சித்துவனை கீழன். ஒமா வசனுக்கு அந்த உன்னுடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சலிம் சொல்கிறாரு மியத்து கீலின் அப்படிங்கிறார். இங்கே சட்டம் மாறுது பாருங்க, நான் தான் உங்களுக்கு சொன்னேன் 100, 1000 இதுக்கெலாம் வேறு சட்டம். என்ன வரும் அது 100ன்ற அதுக்கு பின்னாடி மஹ்தூது வந்து முஃப்ரதாக வரும், மக்சூராக வரும், மஜ்ரூராக வரும். இப்போ இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது, அதது மஹ்தூது பாடத்தை படித்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒரு விதமாக அது பாவிக்கப்படும், சரியா? இப்போ பாருங்கள் அடுத்து காசிம் சொல்கிறாரு அந்த சமீனுன் ஜித்தா, நீ ரொம்ப பருமனான மனிதன், நீ ரொம்ப குண்டான மனிதன் நினைக்கிறார். அப்போ சாலிம் சொல்கிறாரு அந்த நஹைஃபுன் ஜித்தா, நீ ரொம்ப ஒல்லியானவன் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. இதோடைய தத்ரீப் பார்ப்போம். தத்ரீபு அஜிப் அனில் அஸ்இலத்தி பி இஹ்திஸார், சுருக்கமாக கேள்விகளுக்கு பதிலை சொல்லுங்கள். அஜிப் அப்படின்னா பதில் சொல்கிறது, அன் அப்படிங்கிறது அதுக்கு லருஃபு, ஆன்சர் அபவுட் த கொஸ்டின்ஸ் பை ஷார்ட் இல்லையா, பி இஹ்திஸார் சுவாலடு ஜம்மு அஸ்இலா. அல் அவ்வல் முதலாவது கொஸ்டின் இலா ஐன ததுஹபு, இலா ஐன யதுஹபு சாலிமுன், சாலிம் எங்கே போகிறாரு பதில் சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் மண் அக்குலு சலாச வஜுபத்தின், யார் இந்த 3 மீல் சாப்பிட்றது? சுவால சாலிஸ் மூணாவது கேள்வி மண் அக்குலு வஜுபத்தன் வாஹிதா, யார் ஒரு வஜுபா சாப்பிட்றது? அராபியா மாதா ய அக்குலு காசிமுன் ஃபில் கதாயி, மதிய சாப்பாட்டில் காசிம் என்ன சாப்பிட்றார்? அல் ஹாமிஸ் மாதா ய அக்குலு சாலிமுன் ஃபில் கதாயி, சாலிம் மதியத்தில் என்ன சாப்பிட்றார்? 6 மா வசனு சாலிமின், சாலிமுடைய வசன் என்ன? மா வசனு காசிமின், காசிமுடைய வசன் என்ன, வெயிட் என்ன? பாருங்கள் வசனுன்றது முதாஃபு, சாலிமின்றது முதாஃபிலேஹி, எப்போ ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 7 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலாமா? தயிப் உங்களுக்கு இந்த புத்தகத்துடைய இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அலரபியா பைன இதைக்குடைய சேம் மெத்தடில் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. நம்ம துருஸ் படிச்சுட்ருக்குறோம், அதே மாதிரி வந்து மின்ஹஜ் அரபியான்னு ஒரு புக் இருக்குது, கிராத்து ராஷிதா கிராத்து ரஷீதா, நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நான் அரப்ஸ் எழுதின புத்தகங்கள். ஆனால் இந்த புத்தகம் அரபுகளால் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் யூசேஜஸ்ஸு, அதே மாதிரி வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து எழுதியிருக்கனால ரொம்ப நேர்த்தியாக இதை அமைச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ இந்த வஜ்பான்ற வார்த்தையினா உங்களுக்கு அந்த பழைய காலத்து புத்தகங்கள் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மாடர்ன் அரபிக் படித்த மாதிரி ஆகும். அதே நேரத்தில் நல்லா ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் இன்ஷாலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து வாங்க அல் ஹிவாரு தானி, இரண்டாவது ஹிவாருக்கு போகலாம். அகெயின் ஒன்தூர் ஒஸ்தமிய வாயித், பாருங்கள் கேளுங்கள், அதை ரிப்பீட் பண்ணுங்கள், அதை என்ன செய்யுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அல் ஹிவாரு அஸ்ஸானி பைனல் முதீஃபதி வல் முசாஃபிரதி, அல் முதீஃபா அப்படின்னு சொன்னால் ஏரோஸ்டுக்கு சொல்கிறது, அல் முசாஃபிரான்னா ட்ராவலருக்கு சொல்கிறது, ஃப்ளைட் ஏரோஸ்டஸ் இருப்பாங்க இல்லையா. ஆக
விருந்தோம்பல் செய்யக்கூடியவர் முதீஃபா அல் முசாஃபிராங்கிறவங்க ஒரு டிராவலர் லேடி, ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு ஹிவார், ஒரு கான்வர்சேஷன். இப்போ முதீஃபா சொல்கிறாங்க, மாதா தத்துலுபீன மின துஆமி, உங்களுக்கு என்ன உணவு வேணும்னு கேட்குறாங்க. அல் முசாஃபிரா சொல்கிறாங்க, பஅத ஸமகி வல் அருசி மின் ஃபத்லிகி, கொஞ்சம் ஃபிஷ் வேணும், அதே மாதிரி உணவு வேணும், இது ரைஸ் வேணும், மீன் ஃபதுலிக்கு ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அதான் இங்கே தட்டில் மீனை போட்டு உணவு வச்சுருக்கிறாங்க. கேள்வி கேட்டுறாதீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு பின்னாடியான்ட்டு. ஆனால் இது தான் அவங்க ஃப்ளைட்டில் கொடுக்குறாங்க, ஃப்ளைட்டில் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க இல்லையா. ஓகே, அல் முதீஃபா பேரஸ்டஸ் கேட்குறாங்க, ஒரு மாதா தத்துலுபீ மீன ஷராப், உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் என்ன வேணும் குடிக்கிறதுக்கு பருகிறதுக்கு கேட்குறாங்க. ஏன் தத்துலு பீனன் வருது சொல்லுங்க பார்ப்போம். எப்போது ஒரு ஃபேல் கிடைச்சாலும் நீங்கள் சர்வ் செஞ்சு பழகுங்க. தொலபா எத்துலுபு, தொலபான மாதியான ஃபேல், அதாவது விரும்பினான், ஆர்டர் பண்ணா, விண்ணப்பித்தான்னு அர்த்தம். அதில் தான் தாலிபுன் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. தொலபா எத்துலுபு, எத்துலுபு எத்துலுபானி எத்துலுபுனா தத்துலுபு தத்துலுபானி எத்துலுபுன, தத்துலுபு தத்துலுபானி தத்துலுபுனா தத்துலு பீன, அதான் தத்துலுபீன. தத்துலுபீன என்ன? முகாத்தபு, முஅன்னசு, முஃப்ரது, மஅருஃபான ஃபேலு, முஸ்பத்தான ஃபேலு, முதாரியான ஃபேலு, இப்படி சொல்ல முடியும், சொல்லணும். அதாவது முன்னிலை, பெண்பால், நிகழ்கால அல்லது வருங்கால ஃபேல். தத்துலுபீன மின் ஷராபி, முசாஃபிரா சொல்கிறாங்க, மா அன் மின் ஃபதுலிக்க ப்ளீஸ், வாட்டர் போதும் அப்படிங்கிறாங்க. மின் ஃபதுலிக்கன்ற வார்த்தை வந்து ஒரு கிளாசிக்கலான அரபிக்கு ப்ளீஸுக்கு சொல்கிறது. இப்போ வந்து லவ் சமஹ்த அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. லவ், லாம் வி, லாம் வாவ், லவ், சமஹ்த, சீன் மீம் ஹ தா, தா மர்பூத்தா இல்லை, தால் முஸ்தத்தில், அன்கவர்டு தான், நீளமான தான். அப்படின்னா என்ன? இஃப் யூ அலோ மீ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த லவ் சமஹ்தன்ற வார்த்தை மின் ஃபதலிக்கின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. மின் ஃபதலிக்கின்றது கிளாசிக்கல் அரபிக்கு, லவ் சமஹ்தன்றது மாடர்ன் அரபிக். ஓகே, அல் முதீஃபா, திரும்பி அரோஸ்டஸ் கேட்குறாங்க, ஒமாதா துஃபத்லீன மினல் ஃபாக்கிஹத்தி, உங்களுக்கு என்ன மாதிரி பழத்தை நீங்கள் விரும்புகிறீங்க? ஃபத்தல யுஃபத்திலு துஃபத்தில், ஃபத்தல யுஃபத்திலு அப்படின்னா சிறப்பித்தான்னு அர்த்தம். ஃபத்தல ஃப அல வசன், இது வந்து நான்கு எழுத்துக்களுடைய மாதியான ஃபேல். அதுலேருந்து துஃபத்திலு, எதை நீ சிறப்பிப்பாய், எதை நீ ப்ரிஃபர் பண்ணுவ அப்படின்னு அர்த்தம். வாட் டு யூ ப்ரிஃபர் டு கெட் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் கேட்குறாங்க. ஓ மாதா துஃபத்திலின மினல் ஃபாக்கியத்தி, உங்களுக்கு பழங்கள்லேருந்து எதை நீங்கள் சிறப்பிக்கிறீர்கள், எதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? அல் முசாஃபிரா சொல்கிறாங்க, அத்தமர அவில் இனப, ஒன்று எனக்கு பேரிச்சம்பழம் கொடுங்க, அல்லது வந்து இனப கொடுங்க, இறப்புனா திராட்சை பழம் கொடுங்க. அல் முதீஃபா சொல்கிறாங்க, ஹல் தஷரபீன ஷாய, நீங்கள் டீ குடிக்கிறீங்களா? ஷாய் டீ, கஹுவத்துன் காஃப் ஹா வாவ் தா மர்பூத்தா, காஃபிக்கு சொல்கிறது, அது கீழே வருது பாருங்கள். அல் முசாஃபிர சொல்லா, உஃபத்திலு அல் கஹுவத்தை, ஐ ப்ரிஃபர் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து காஃபியை வந்து லைக் பண்ணுறேன், அதுக்கு முன்னுரிமை தருகிறேன், முக்கியத்துவம் அளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல் முதீஃபா சொல்கிறாங்க, அல் கஹுவத்து பில் ஹலீபி, உங்களுக்கு வந்து காஃபி வந்து பால் காஃபி வேணுமா, மில்க் காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அரபு நாடுகள் போனீங்கன்னா, உம்ராக்கோ ஹஜ்ஜுக்கோ அல்லது வேலை செய்கிறதுக்கோ கஹுவான்னு சொன்னீங்கன்னாவே காஃபி கொடுத்துருவான், வெறும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அதில் பால் இல்லாமல் கொடுத்துருவாங்க இல்லையா, டிகாஷன் எல்லாம் டிகாஷன் மட்டும் போட்டு. அப்போ வந்து கஹ்வா பில் ஹலீபா தூன ஹலீபான்னு கேட்பாங்க. பில் ஹலீபுன்னா வித் மில்க், தூனல் ஹலீபுன்னா வித்தவுட் மில்க். சுலைமானியா அப்படின்னு சொன்னால் கட்டஞ்சாயன்னு சொல்லுவோம்ல, வெறும் டீத்தூள் மட்டும் போட்டு கொடுக்குறது, அது சொல்லுங்க. பிளாக் டீ, இது பிளாக் காஃபி. ஓகே, அல் கஹ்வத்து பில் ஹலீப்னு சொன்னால் அது வந்து மில்க் காஃபி. அல் முசாஃபிர நாம் அல் கஹ்வத்து பில் ஹலீப்னு சொல்கிறாங்க, மில்க் காஃபி தான் வேணுங்கிறாங்க. ஹலீபுன்னா உங்களுக்கு பாலுக்கு சொல்கிறது, ஏற்கனவே இந்த ஒரு ஜோக் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதாவது அரபியில் லெபனுன் அப்படின்னா பாலுக்கு சொல்கிறது, ஆனால் அரபு நாடுகள் இன்றைக்கி மாடர்ன் அரபிக்கில் ஒரு கடைக்கில் போய் நீங்கள் லெபன்னு கேட்டால் அவங்க மோரை தான் கொடுப்பாங்க. ஓகேவா, ஹலீப்னு சொன்னால் தான் அது பால் குறிக்கும். ஸோ ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க பாலை, அவர் போய் அரபு நாட்டுக்கு, அவரும் புதுசு குடும்பம் புதுசு, வாங்கிட்டு வந்துருக்கிறாரு, கடைசி பார்த்தா அது வந்து மோர். அதனால் வந்து லெபனுன் அப்படின்னு சொன்னால் குரானிக் அரபிக்கில், கிளாசிக்கல் அரபிக்கில் பாலுக்கு சொல்லுவாங்க. லெபனன் ஹாலிஸாக நல்லா குரான் சொல்கிறேன் இல்லையா, தூய்மையான ஒரு பாலை உங்களுக்கு மடுவிலிருந்து தருகிறேன்னு நல்லா சொல்கிறான் ஹைர். ஆனால் ஹலீப்னு சொன்னால் தான் இன்றைக்கு மாடர்ன் அரபிக்கில் என்ன சொல்கிறாங்க, பாலுக்கு சொல்கிறாங்க. அல் முசாஃபிரா சொல்கிறாங்க, நம் அல் கஹ்வத்து பில் ஹலீப், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அல் முதீஃபா அல் துரீதன் ஷைன் ஆஹர், வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க.
அல் முசாஃபரகங்க லா வேறு ஒன்றும் தேவையில்லை ஷுக்ரான் அப்படிங்கிறாங்க. அல் முதீஃபா அஃவான்ங்கிறாங்க. ஷுக்ரன் சொன்னால் உன பதில் என்ன சொல்லணுங்க? அஃவான்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இதில் முஃபரதா இப்போ இதை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போயிருக்கணும். நம்ம மறந்து உள்ளே போயிட்டோம். மா உன் தண்ணீர் இல்லையா, மா உன் தண்ணீர். இப்போ மா இப்போ வந்து பேச்சு அரபிக்கில் கலக்கியல் அரபிக்கில் மா உன்னு சொல்கிறதே இல்லை, மோயா அப்படிங்கிறாங்க. மோயா ஜீப் மோயா அப்படின்னா கிவ் மீ சம் வாட்டர்னு அர்த்தம். ஜீப் மோயா ஆக்சுவலாக வந்து கிளாசிக்கல் அரபிக்கில் சொல்கிறாங்க தான் இ தி பில் மா ஈன்னு அர்த்தம். இ தி அலிஃப் ஹம்சா த யா இ தி பில் மியாஹி அல்லது பில் மா இ அப்படின்னு சொல்லணும். அது வந்து தீன்றது கஷ்டமாக இருக்கனால ஜீப் அப்படின்ட்டாங்க அரபிக்கில், ஜீப் மோயா அப்படின்ட்டு. ஓகே, ஹாத்தி அல் மா அப்படின்னு சொல்லலாம். ஹாத்தினாலும் கிவ் மீன்ற அர்த்தம் தான். கஹ்வத்துன் காஃபி, ஷாயுன் டீ, ஹலீபுன் மில்க், ஷராபுன் பொதுவாக ஒரு பருகுதல் ஒரு ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ். ஓகே, தம்ருன் பெரிச்சை பழம், ஏனபுன் திராட்சை பழம், தொஆமுன் உணவு, எத்துலுபு வேண்டுகிறார் விண்ணப்பிக்கிறார் ஆர்டர் பண்ணுறாரு. மைண்ட் த தலப் வாட்ஸ் யுவர் ஆர்டர் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ரெஸ்டாரில் போய் உட்காந்திங்கன்னா ஹல் தலத் ஷை அப்படின்னு கேட்பாங்க. எதுவும் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, யஷ்ரபு அருந்துகிறார், ஷரீப அருந்தினார் குடித்தார் மாதியான ஃபயல் அவருடைய முதாரி யஷ்ரபு குடிப்பார். ஓகே, தத்ரீப் பாருங்கள், தத்ரீபு இஸ்தியாபின் அதாவது முழுமையாக ஒரு பயிற்சியை செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இஸ்தியாப் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பயிற்சி பண்ணுறது. அஜீப் அனில் அசிலத்தி பெக்திசார் கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்லுங்கள். லவ்வல் முதலாவது கேள்வி, மாதா தலபத் அல் முசாஃபிரா மின துஆமி, டிராவலர் வந்து எந்த உணவு வந்து ஆர்டர் பண்ணாங்க. அஸ்தானி மாதா தலபத் மின ஷராபி, அது மாதிரி வந்து ட்ரிங்க்ஸில் என்ன ஆர்டர் பண்ணாங்க. அசாலித் மாதா தலபத் மின ஃபாக்கியத்தை பழத்தில் என்ன ஆர்டர் பண்ணாங்க. ராபிய ஹல் ச தஷ்ஷரபு அஷாய, வெகு விரைவில் அந்த பெண் வந்து டீ குடிக்க போகிறாங்களா. அல் ஹாமிஸ் மாதா சதஷரபு, என்ன அவங்க குடிப்பாங்க. அப்படி அப்படி வச்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சதஷரபு நீங்கள் என்ன குடிப்பீங்கன்னு கூட வச்சுக்கிடலாம். ஆனால் வந்து இங்கே நடந்த விஷயத்தை தானே இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பெண் அப்படின்றத வச்சுக்கிறது சிறந்தது. ஓகே, அஸ்ஸாதிஸ் ஐன தார ஹாதல் ஹிவாரோ, ஐன தார ஹாதல் ஹிவாரோ, இந்த ஒரு கான்வர்சேஷன் எங்கு நடந்தது எங்கு நிகழ்ந்தது. தார எது ஒரு தௌருன்னா சுற்றினான்னு அர்த்தம். இந்த ஒரு உரையாடல் எங்கே சுற்றியது அப்படின்னு அர்த்தம், எங்கே நிகழ்ந்ததுன்னு அர்த்தம். ஓகே, மாதா துஃபத்திலு அந்த, நீ எதை விரும்புகிறாய். அல் இனப அவித்தமர, அங்கே முசாஃபிராவுக்கும் முதீஃபாக்குத்தில் பேச்சானா நம்மகிட்ட கேட்குறாங்க நமக்கு என்ன பிடிக்கும். மாதா துஃபத்திலு அல் கஹ்வத விஷாய, உங்களுக்கு என்ன பிடிக்கும் காஃபியா டீயான்னு கேட்குறாங்க. இன்ஷா அல்லா அடுத்து அல் ஹிவாரு அசாலிஸ் வருது. இன்ஷா அல்லா நம்ம வந்து பார்த்துருவோமா. ரொம்ப சிம்பிள் தான் ஹிவார் சாலிஸ். அதில் வந்து அதில் முஃபரதாத் பார்த்தீங்கன்னு சொன்னால் துயூஃபுன் அப்படின்னு சொன்னால் மெஹமான் சொல்கிறது விருந்தாளிகள் இல்லையா, கெஸ்ட் சொல்கிறது துயூஃப். துயஃபுடைய ஜம்மு துயூஃப், பாது யாஃபா அப்படிங்கிறது துயஃபுக்கு சொல்கிறது, அவருடைய ஜம்மு தான் துயூஃபுன். ஜவ் ஆனுன், ஜவ் ஆனு, ஜவ் ஆனுன்னு வராது, ஜவ் ஆனு என கைர முன் ஷரீஃப். ஓகே, ஜவ் ஆனு அப்படின்னா மிகவும் பசியாக இருக்கிறதுக்கு சொல்கிறது, ரொம்ப வந்து பசிக்கு சொல்கிறது, ஹங்கரிக்கு சொல்கிறது. ஓகே, மா இதத்துன் உணவு, மா இதனா உணவு. ஆக்சுவலாக வந்து உணவு இருக்கக்கூடிய எந்த டேபிள் உணவு இருக்குமோ அதுதான் சொல்லுவாங்க, டைனிங் டேபிள் சொல்லுவாங்க. ஆனால் மா இதா அப்படிங்கிறது உணவுக்கு சொல்கிறது, அதுதான் சுரத்தில் மாயுதான் வருது பார்த்தீங்களா. சலத்தத்துன் சாலாடு, அடுத்து எஜ்லிசு அமர்கிறார் அல்லது அமர்வார், ஜலசன்றது மாதியான ஃபேர் அவருடைய முதாரி எஜ்லிசு. ஜவுஜத்துன் மனைவி, ஜவுஜுன் கணவன், தஜாஜுன் அல்லது திஜாஜுன் ரெண்டுமே சொல்லலாம், சிக்கன், லஹ்முன் மட்டன். ஓகே, இப்போ உள்ளே போவோமா. அல்லல்லா வஹதா சாபியாக்கு போயிட்டேன். அஃபோன் அஃபோன் ஏஹோன் அல் வஹதா அல் ஹாமிஸால் இருந்தோம், எங்கேயோ வந்துட்டோம். இப்போ தான் கிளிக்காக எங்கிட்ட ஓடிடுது. ஆசிஃப் ஜித்தன், ஆசிஃப் ஜித்தன் மன்னிக்கவும். ஆல்மோஸ்ட் நம்மளும் இப்போ ஆஃப் அன் அவருக்கு மேலே போயிட்டோம். இன்ஷால்லா அது முடிச்சிடுவோம், ஆரம்பிச்சிட்டோம் அதை முடிச்சிடுவோம் இன்ஷால்லா. அத்தாமு ஷராபுல அல் வஹதத்து அஸ்ஸாலிஸா நம்ம பார்க்க போகிறோம். ஃபோன் அல் ஹிவாரு அஸ்ஸாலிஸ் பார்க்க போகிறோம். அல் ஹிவாரு அஸ்ஸாலிஸு பைன ஜௌஜி வ ஜௌஜதி, பாருங்கள் பைன ஜௌஜி வ ஜௌஜதி. ஓகே,
அஸ்ஸௌஜு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸௌஜா வஅலைக்கும் அஸ்ஸலாம். கணவன் மனைவி இருந்தாலும் சலாம் சொல்லணும், ஒரு அன்போடு அவங்கள்ட்ட பேசணும். அப்போ மார்க்கம் அனியமித்த அடிப்படையில் அந்த உறவு இருந்ததுன்னா அங்கே வந்து சிறப்பான முறையில் மன நிம்மதியாக வாழ்க்கை இருக்கும் இல்லையா. அதனால தான் இங்கே ஒரு முன்னுதாரணமாக உரையாடலில் வந்து சலாம் கூட ஆரம்பிக்கிறாங்க. மஷா அல்லா பாரக்கல்லா ஃபிக்கும். ஜௌஜு சொல்கிறாங்க அன ஜவ் ஆனுன் ஜித்தன் அப்படிங்கிறாங்க, நான் ரொம்பவும் பசியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஜௌஜா அல் ஹதா உ அலல் மாயிதத்தி அப்படிங்கிறாங்க. ஜௌஜா என்ன சொல்கிறாங்க, அல் ஹதா உ அலல் மாயிதா. அவங்க வந்து கணவன் வந்து சொல்கிறாரு இல்லையா ரொம்ப பசியாக இருக்கேன்னு சொல்லும்போது மனைவி சொல்கிறாங்க அப்போ உணவு வந்து தயாராக இருக்கிறதுன்ற அடிப்படையில் வந்து அல் ஹதா ஓ டின்னர் இருக்கிறது அல் மாயிதா மாயிதா இருக்குது டேபிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அஸ்ஸௌஜ் சொல்கிறாங்க மா ஹாதா இது என்னன்னு கேட்குறாங்க. சமக்குன் வ லஹ்முன் வ தஜாஜுன் வ ருசுன். மஷா அல்லா, மீனும் இருக்குது தான், அதேமாதிரி மட்டன் இருக்குது தான், சிக்கன் இருக்குது தான், அதோட சேர்த்து ருசு இருக்குது. இப்போ அரபு நாடுகள்லாம் பெரும்பாலும் நம்ம இங்கே சாப்பிட்ருக்கிற சைட் டிஷ் தான் அங்கே மெயின் டிஷ், அங்கே வந்து நம்ம சாப்பிட்ருக்க மெயின் டிஷ் தான் சைட் டிஷ். அதனால் வந்து உணவு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ரைஸ் வ சலத்தத்துன் வ ஃபாக்கிஹத்துன் சாலாடு அதேமாதிரி ஃப்ரூட்டு. அதான் கதீருன் ஜித்தன் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிங்கிறார் ஜௌஜ். ஜௌஜா சொல்கிறாங்க லா தாவுக்குல் லா தாவுக்குல் எஜ்லிஸ் சாப்பிடாத சாப்பிடாத உக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடா அது வம்பாக இருக்குது, நம்ம வீடுகள் நடக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படிலாம் நினைக்கவேனா, இந்த வீட்டில் எப்படி செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க, சும்மா ஒரு ஜோக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அஸ்ஸௌஜு கணவர் கேட்குறாரு லிமாதா ஆனால் ஜவ் ஆனுன் நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன் ஏன் வந்து நீங்கள் சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஜௌஜா சொல்கிறாங்க லதையினா துயூஃபுன் அதாவது வி ஹாவ் கெஸ்ட்னு சொல்கிறாங்க, நாம் வந்து விருந்தாளிகளை பெற்றிருக்கிறோம், அதாவது நமக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கிறாங்க அல்லது வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள்ட்ட விருந்தாளிங்க இருக்காங்கன்னு அர்த்தம், வரப்போகிறாங்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஜௌஜ் சொல்கிறாங்க லதையினா துயூஃப் மென், நம்ம எதையுமே வந்து இப்படி தான் கேட்கணும், அந்த கேள்வியிலே வந்து ஒரு தோரணை இருக்கணும் இல்லையா. என்னது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க வரப்போகிறாங்களா மென் யார் அது. ஜௌஜா சொல்கிறாங்க வாலிதி வ வாலிதத்தி வஹி என்னுடைய தந்தையும் தாயும் என்னுடைய சகோதரனும் அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்போ ஜௌஜ் சொல்கிறாங்க ஐன துயூஃப் அப்படிங்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க உங்களுடைய விருந்தாளிகள் அப்படிங்கிறாங்க. ஜௌஜா சொல்கிறாங்க ஃபி உருஃபத்தில் ஜுலூஸ், ஓ ஆல்ரெடி வந்துட்டாங்க உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அப்போ இவர் கணவர் தான் வெளியிருந்து வந்திருக்கிறார், உள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியலை. ஓகே, குருஃபத் ஜுலூஸ் அவங்க வந்து எல்லா லிவிங் ரூமில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ இதான் வந்து சிட்டிங் ரூம், சிட்டிங் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லி இதான் வந்து இப்போ ஜோ இது அல் ஹிவார் சாலிஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி முஃப்ராத் பார்த்துட்டோம், இப்போ தத்ரீப் பார்க்கலாம். அவங்க தத்ரீப் அஜிப் அனில் அஸ் இலத்தி பிஹ்தி சார், சுருக்கமாக கேள்வியில் பதில் சொல்லுங்கள். மனில் ஜவ் ஆனோ யார் ரொம்ப பசியாக இருக்கிறது, பதில் எழுதுங்க. ஐயு வஜ்பத்தின் அலல் மா இதா டேபிள் மேலே இருக்கக்கூடிய வஜ்பா எது, விச் மீல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, என்ன வஜ்பா இருக்குது மேலே அது எழுது. பொதுவாக ஐயுன்றது எது எதைன்னு அர்த்தம் கொடுக்கும், விச்ன்ற மீன் கொடுக்கும். ஸோ அது வரும்போது இதாஃபத்தில் தான் வரும். மூணாவது பாருங்கள் கேள்வி மா தாமுல் கதாயி பகல் சாப்பாடு என்ன மதிய சாப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. அராபிய மனு துயூஃப் யார் அந்த விருந்தாளிங்கன்னு கேட்குறாங்க. அல் ஹாமிஸ் ஐநஹோம் எங்கே இருக்கிறாங்க. ஆறு ஐநா ஹாதல் ஹிவாரோ இந்த கான்வர்சேஷன் இந்த உரையாடல் எங்கு நிகழ்ந்திருது எங்கு நடந்ததுன்னு கேட்குறாங்க. அசாபிய மாதா தக்குலு ஃபில் கதாயி மதிய சாப்பாட்டில் என்ன சாப்பிட போகிற நம்மளை கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அல்லது என்ன சாப்பிட்றதை தாராளமாக செய்யலாம் எழுதலாம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சௌஃப நஸ்தமிர் துருசனா ஜதீதா இன்ஷா அல்லாஹ் ஃபி அய்யாமில் காதிமா இலாஹுனா நல்தகி இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.